பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஆறு செய்திகள், அஞ்சு செய்திகள் பேசினேன் கோபத்தை பற்றி. ஆனால் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்று இந்த வசனம் சொல்லுது. அது என்ன மெதுவான பிரதியுத்தரம் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். ஏன்னா பேசுறதுலே ரெண்டு விதம் இருக்குது. சத்தமாக பேசினா சிலருக்கு என்ன செய்யும், எரிச்சலால் கோபம் வந்துடும். அமைதியாக பேசுறது இருக்கே அது எவ்வளோ ஆசீர்வாதத்தை தரும். ஒரு மனுஷனையே மாற்றிவிடும் மெதுவான பிரதியுத்தரம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி எடுத்து கையில் வைத்து கொண்டு ஒரு வார்த்தையை திரும்ப போகிறீங்க. நீதிமொழிகள் 15 முதல் வசனத்தை அப்படி எல்லாம் திருப்பி எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீதிமொழிகள் 15:1 திரும்ப வாசிக்க கேட்போம். மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். ஆமா, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்ப நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்? மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மறந்துடக்கூடாது. மெதுவான பிரதியுத்தரம்னா என்னது? பேசுறது அமைதியாக பேசுறது. எதை சொன்னாலும் கொஞ்சம் அமைதியாக என்ன செய்யணும், பேச பழகணும். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள நல்லது சொல்லும்போது கூட சண்டை போடுறாங்க. ஏன்? சொல்கிற முறை தப்பாக இருக்கு. மெதுவான பிரதியுத்தரம் பதில் சொல்லும்போதே அது பொறுமையோடு சொல்ல பழகணும். உதாரணமாக பாருங்க, 2 புஸ்தகம் 5 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி குஷ்டரோகத்தை தொட்டு பார்த்து தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இதுக்கு யார் பொறுப்பாகிறது? எனக்குள் நினைத்திருந்தேன்.
நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். உக்கிரத்தோடே திரும்பி போனான். என கண்பாருளே, இந்த படைத்தலைவனுக்கு திடீர்னு உக்கிரம் கடுங்கோபம் ரெண்டு வந்துருச்சு. என்ன சொன்னா, அங்க ஒரு பெண் இருந்தா அடிமை பெண், அவ சொன்னா நீ அங்க போனா எங்க தீர்க்கதரிசி என்ன செய்வாரு, சுகமாக்கிடுவார். இவன் மாடி பிடிச்சி இருக்கிற பொண்ணு பொருளெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு அங்கிருந்து வந்தான். அவர் பார்த்தார் உள்ள கூட வரவிடல, ஒரே வார்த்தை சொன்னார், போய் என்ன செய்ய, நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இது அவனால் நம்ப முடியல, கோபம் தான் வந்துச்சு. சிலர் நல்ல மருந்து சொல்லுவோம், சிலர் கோபம் வரும். ஆமா, இதை செஞ்சா போயிருமா? இவர் சொன்னா நீ போய் அங்க தண்ணியில இறங்கப்பா, அந்த யோர்தான்ல 7 தரம் ஸ்நானம் பண்ணுவா, ஓ மாமிசம் எப்படி வந்துடும், சின்ன பிள்ளை போல வந்துடும், ஓ குஷ்டரோகம் சுகமாயிரும். ஆனால் இவருக்குள்ள என்ன என்ன தெரியுமா, அவர் வந்து என்னை தடவி பார்த்து, தொட்டு பார்த்து, இங்கே வலிக்கிறா அங்கே வலிக்கிறா அப்படி தடவி பார்த்து என்னை சுகமாக்குவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் என்ன குளிக்க சொன்னார, குளிக்கிறக்கிட்ட எங்கூர தண்ணி இல்லை. என கண்பாருடே அவன் திரும்பி போகிறதுக்கு உடனே புறப்பட்டான், உக்கரத்தோடு திரும்பி போக புறப்பட்டான். அப்போ ஒரு வேலைக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் தான் ரொம்ப அருமையான கேரக்டர். வாசிக்க பாருங்க, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே தந்தையே இல்லையா, என்ன கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, தகப்பனே. ரொம்ப அழகா சொல்ற, யார் வேலைக்காரன், இவன் கூட நிற்கிறவன், இவர் கோஜன், ஆமாம்மா உங்களை மதிக்கல நீங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்லல, தகப்பனே. வாசிங்க, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு செய்ய சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும். உடனே சொன்னா அழகா புரியுற மாதிரி சொன்னா, அவர் போய் ஒரு நாட்டை அடிச்சுட்டு வரணும் அடிச்சுட்டு வருவே இல்லை, 40 பேரை கொண்டுட்டு வரணும் கொண்டு வருவே இல்லை. ஆனா அவர் அதெல்லாம் சொல்லலையே, அவர் என்ன சொன்னாரு, ஸ்நானம் பண்ணு குளிக்கத்தனமா சொன்னாரு, அது செய்ய வேண்டியது. அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். எத்தனை அதிகம், அவன் எவ்வளவு நேரம் புத்தி சொன்னான்னு எழுதப்படல, எவ்வளவு நேரம் கெஞ்சினான் எழுதப்படல, அந்த மெதுவான பிரதயத்தில் இருக்க அவனை மாற்றுச்சு. சொன்னான், ஐயா இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இவ்வளோ நாள் எங்கெங்கோ வந்துட்டோம், இப்போ தான் அதை செஞ்சு பார்த்துருமே. அவர் பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சிருவோமா இல்லையா, அவர் சொன்னதில் குளிக்கத்தானே சொன்னார், அதை செய்ய வேண்டியது அவசியம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது அவன் இறங்கி, யாரு, நாகமான், எதை விட்டு இறங்கினா, உக்கரத்தை விட்டு இறங்கினா, கடும் கோபத்தை விட்டு இறங்கினார். நிறைய பேர் இறங்காம அதுலேயே நிற்பான், சகை மரத்தில் நின்ற மாதிரி. அவன் கடுங்கோபத்தை உக்கரத்தை விட்டு இறங்கி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி யோர்தானில் ஏழு தரம் ஒழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது, சுத்தமானான். அவன் சுத்தமானான். ஐயா உடனே இறங்கி அவன் சொன்ன மாத்திரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஆமாம் நம்ம ஏன் இவ்வளோ கோபப்பட்டோம், எதுக்கு உக்கிர கோபம், அவர் பெரிய காரியம் சொன்னால் செஞ்சுருப்போம்ல, இது ஏன் நமக்கு தெரியாமல் போச்சு. இப்போ இறங்கினான், இறங்கி என்ன பண்ணுறான், தேவனுடைய வார்த்தை மனுஷன் சொன்னபடியே யோர்தானில் ஏழு தரம் முங்கின பிறகு அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான்.
அப்ப எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அப்பந்தான் அந்த வேலைக்காரன் சொன்ன அருமை என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அந்த அடிமை பெண் சொன்னதனுடைய அருமை அப்பதான் அவனுக்கு என்ன இருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யாக்கோபு 3:4 பாருங்க, கப்பல்களை பாருங்கள், கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும், மகா பெரியவைகளாய் இருந்தாலும், கடும் காற்றுகளால் அடிபட்டாலும், கடும் காற்றுகளால் அடிபட்டாலும், அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக, அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஆமா, சின்ன சுக்கான் தான் கப்பல் என்ன செய்யும், கரெக்டா திருப்பப்படும். இன்னைக்கு நீ நானும் ஒரு மனுஷனை அழிவுலேருந்து காக்கன்னா மெதுவான பிரதியத்தில் இருக்கணும் இல்லையா. மெதுவான பிரதியத்தில் இருந்தால் என்ன செய்யும், உக்கிரத்தை மாற்றம் மாற்றிவிடும். இல்லைன்னா நமக்கு என்ன பிரயோஜனம், சில்ல காரியம் உக்கிரத்தை மாற்றிவிடும். ஏன்னா மொர்தெக்காய் சொன்ன வார்த்தை, எஸ்தர் ஒருவேளை கொஞ்சம் நிதானிக்கலைன்னா அவளும் அந்த நேரத்தில் பொற்செங்கோல போய் தொட்டிருக்க முடியாது. இவன் சொல்லி அனுப்புனா இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருப்பதற்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம், உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆமாம், நீ இந்த காலத்தில் சும்மா இருக்கக்கூடாது, ராஜாவிடத்தில் பேசு சொன்னான். ஆனால் அவனும் சொன்னது இவன் ஒரு கோபம் பண்ணல, என்ன சொன்னா, நானும் என் தாதியரும் ஜெபிக்க போறோம், நீங்களும் போய் என்ன செய்ய, உபவாசம் பண்ணி ஜெபி, அப்புறம் பார்ப்போங்க ராஜாட்ட நான் பிரவேசிக்கிறேன், செத்தாலும் பரவாயில்லண்ணா. அப்படி உபவாசம் இருந்து போறா. எஸ்தரின் புஸ்தகம் 5:2-3 பாருங்க, ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்தால், ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். இந்த எஸ்தருக்கு 2 நீட்டப்பட்டது. இப்போ ஒரு தடவை 8:4 பாருங்க, அதுல மறுபடியும் நீட்டப்பட்டது. அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான், எஸ்தருக்கு நீட்டினான். எனக்கு கண்பார்களே, அந்த பொச்செங்கோல் நீட்டப்படாமல் இருந்து இப்போ போய் அந்த நுனியை தொடப்படாமல் இருந்திருந்தா இவன் என்ன செய்யப்பட்டிருக்கணும், கொலை பண்ணப்பட்டிருக்கணும். ஏன்னா ராஜாண்ட வரல சும்மா எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி பேச முடியாது, அவங்க டைம் கொடுக்கணும். அதை அறியாமல் மொர்தெக்காய் கோபிச்சா அர்த்தமற்ற கோபம். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால், எஸ்தர் 4:14, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூத சனத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம், ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் சொல்ல. ஆனா இவ சொன்னா, நான் 30 ராஜாவே செய்யல, பார்க்கவே இல்லை, நான் உபவாசித்துட்டு போறேன், செத்தாலும் சாகுறேன்னா ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில் கேட்கிற உங்களுக்கும் கூட 45:6 பாருங்க, தேவனே தேவனே உமது சிங்காசனம், உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல், உமுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது, நீதியுள்ளதா இருக்கு. எனக்கு அன்பானவில்லை, சங்கீதம் 110:2 வாசிக்க கேட்போம். 110:2 கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். வல்லமையின் செங்கோல் உனக்கு நீட்டப்படும், வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆமா, சத்துருவின் நடுவே ஆளுகை செய்யும். ஆதியாகமம் 49:10 வாசிக்கலாம், சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல், செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும், யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள், அவரிடத்தில் சேர்வார்கள். அதை விட
எண்ணாகமத்தில் வாசிக்கிற மோபாவின் எல்லையிலிருந்து ஒரு செங்கோல் என்ன செய்யும், மோபாவின் எல்லைகளை நொறுக்கும். மறந்துடக்கூடாது. முற்கோபம் ஐயா கடும் கோபம், சொல் கடும் சொல் கோபத்தை கலப்போம், மெதுவான பிரதித்தரம் எந்த மனுஷனுடைய உக்கிரத்தை மாற்றிவிடும். எனக்கு கண்பானவர்களே, அன்றைக்கு சொன்ன ஆமான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ராஜா தன் மோதிரத்தை கழட்டி கொடுத்திருந்தாலும் எஸ்தர் போய் ஒரு வார்த்தை அவன்கிட்ட பேசலை, முற்றத்தில் தான் போய் நின்னான். ஆனால் ஒரு காலத்தில் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம், தாய் தகப்பனற்ற பெண்ணாய் நின்றவளை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தாள், அதை அவன் மறக்கவே கிடையாது. ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அப்சாலை வளர்த்தான். அவன் அவனுடைய பிள்ளை இல்லை, சிறிய தகப்பனுடைய பிள்ளை, தாய் தகப்பனற்ற அநாதையை உயர்த்தி வச்சிருக்கா. ஆனால் மொர்தெகாய் பேசுறான், உன்னை வச்சது எதுக்காக, உன்னை வச்சது எதுக்காக, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா, நீ எல்லாரும் அழிய போற. இவன் புலம்புறான், இவன் புத்தி கேட்டதனா பேசுறான், என்ன அர்த்தமற்ற கோபத்தில் டென்ஷனாகி பேசுறான். ஆனால் அவசர ராஜாவை நான் சந்திக்கவே இல்லை, முதல்ல ராஜாதி ராஜாவை பார்க்குறேன், அப்புறம் போறேன் அவர் கண்கள் தான் கிடைக்கும். எனக்கு கண்பாருடைய அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ராஜா கேட்கிறான், பல முறை அவர் கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஆனா எங்கேயாவது அவ அளவுக்கு மீறி பேசினாளா, ராஜாவுக்கு சித்தமானா இன்னும் ஒரு என் வீட்டுக்கு என்ன செய்யணும், விருந்து குறணும். ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, மூணு தடவை விருந்து வச்சு அப்புறம்தான் தன் காரியத்தை சொன்னாள். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றிவிடும். ஆண்டவருடைய கோபத்தை மோசையின் சொல்லுதாங்க மாற்றுச்சு. யாத்திராமன் 32 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னை விட்டு இந்த ஜனத்தை அழிக்க போறேன்ட்டார். உடனே மோசைக்கு ஆமா ஆமா அதான் நல்லதுன்னு சொன்னானா, இல்லை என்ன சொன்னா பாருங்க. 11 மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீ, மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். ஐயா ஆண்டவருடைய பேர் தூஷிக்கப்படக்கூடாது, எவ்வளவு ஒரு கரிசனை உள்ள மோசே. எகிப்தியர் சொல்லுவானே, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். இறங்குமையா மனம் இறங்குமையா கட்டி பிடித்தே உங்கள் பாதத்தை கண்ணீரால் ஐயா மெதுவான பிரதியுத்தர உக்கிரத்தை மாற்றிடும். ஆண்டவுடைய கோபத்தையே தணிக்கிறதுக்கு மோசே பேசுறது என்ன தெரியுமா, திரும்ப வாசிங்க அந்த 11 வசனத்தை. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தேவரீ மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, அவ்வளவு அடிமைத்தனத்துல கிடந்தவங்கள புறப்பட பண்ணின, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிர்மூலமாக்க
அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். சரி, உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அவ்வளவு பெரிய மகா ராஜாதி ராஜன கூட ஒரு மனுஷன் பேச்சினால மாத்தினான். அது காரணம் என்ன? மெதுவான பிரதியுத்தரம். ராஜாதி ராஜாவுடைய கோபத்தை யாரு மாற்ற முடியும்? மோசே ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டான், இவங்களை அழைச்சு போடா கூட்டிட்டு வந்தீங்க, நிர்மூலமாக்கா கூட்டிட்டு வந்தீங்க, தீங்கு செய்யறதுக்கு அழைச்சு போனாட்டு உங்களை சொல்ல சொல்லிடுவாங்களே, நீர் அதை விட்டு திரும்பும். உடனே கத்த அதை செய்ய நினைத்ததை விட்டு என்ன செஞ்சாரு? பரிதாபம் கொண்டார். உக்கிர கோபத்தை மாற்றிடும். உக்கிரமான கோபத்தை அடுத்த நிமிஷம் மாற்றிடுது. காரணம் என்ன? மெதுவான பிரதியுத்தரம். வாழ்க்கையில் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள அது இருக்கணுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கணுங்க, நாம் வேலை வாங்குற இடத்துல கூட அந்த மெதுவான பிரதியுத்தரம் இருக்கணும். தப்பே செஞ்சிருந்தா கூட சொல்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, செஞ்சிடக்கூடாது, செஞ்சிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன செய்வாங்க? உன் சொல்லுல தாங்க இருக்கு. எப்பேற்பட்ட காரியத்தை சாதிக்கிறதுக்கு சொல்லுல தான் இருக்கு. ராஜாவுக்கு விருந்து வச்சுட்டு அப்புறம் சொன்னா ராஜா கேட்குறாரு, உன் மன்றாட்டி என்ன, மன்றாட்டி என்ன? கடைசியில் அந்த மன்றாட்டை சொல்கிறான், யூத ஜனத்துக்கு விரோதமாக ஒன்று எழுப்பியிருக்கு, டேரெக்டாக சொல்லலை. இப்பொழுது வருகிற ராஜாவுக்கு நஷ்டத்துக்கு உத்தரவாதம் சொல்ல யாரும் முடியாது. ஒரு கூட்டம் எழுப்பியிருக்கு, அப்போ தான் யாருன்னு கேட்குறான், இதோ இந்த துஷ்ட ஆமான். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன செஞ்சான்? கட்டில் எஸ்தர் கட்டில் விழுந்தான். உடனே அவன் மூஞ்சி என்ன செஞ்சாங்க? மூடி போட்டாங்க. செத்தவனை தான் முகத்தை மூடுவாங்க. அவன் செத்தவனை போலானா. ராஜா உக்கிரத்தோடு எந்திரிச்சு என்ன செஞ்சிட்டாரு? தோட்டத்துக்கு போயிட்டு வரக்குள்ள அவன் கட்டில் மரம் படுத்துக்கிறான் தான். நான் இருக்கும்போதே இப்படி தப்பிச்சு வரைஞ்சா, கடைசியில் அவன் செஞ்ச தூக்கு மரம் அவனுக்கே போய் சேர்ந்தது. இன்றைக்கு சொல்லுவேன், உக்கிர கோபம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கோபத்தை மாத்திரவனு இந்த பூமியில் உண்டு. தெய்வம் செய்ய நினைச்சதை செய்யாதபடிக்கு அழிச்சு போடுறேன்டா, உன் பேரே பெரிய ஆளாக்குறடா. உடனே நாமளாக இருந்தால் சொல்லிப்போம், நல்லது நல்லது எனக்கு கொடுங்க, அவெல்லாம் அழிங்க. ஆனால் மோசே அப்படி சொல்லலை. ஆனால் இப்படி சொன்ன மோசே உபாகமும் 3:25 வாசிக்க கேட்போம். ஆண்டவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறான். என்ன கேட்கிறான்? 3:25, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி எனக்கு உத்தரவிட வேண்டும் என்றான். ஆனா கர்த்தர் அதுக்கு என்ன சொன்னாரு? கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு. ஆமா, எனக்கு அவன் மேல கோபம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் சேட்டான். ஆனா உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை ஏறெடுத்து மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. அவ்வளவு பேசின மோசைக்கு கூட ஆண்டவருடைய கோபம். ஏன்னா ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டான். அத்தனை ஜனங்களுக்காக வருந்தி நின்றவன், ஆனால் அவன் செஞ்ச தப்பு ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலத்தில் ஆக்கினதுனால
அவன் அந்த காணானுக்குள்ளே போக முடியல. தொலைக்காட்சியில் பார்க்குறேன் அன்பு மக்களே, இன்றைக்கு சொல்வேன், கோபம் நிர்மூடனை கொல்லும், கோபம் ஆசீர்வாதத்தை குலைத்துவிடும், கோபம் ஐயா நமக்கு அன்பை தனிய பண்ணிவிடும், சமாதானத்தை குலைத்துவிடும். தயவு செய்து இந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிறாம முதல்ல அந்த கோபத்தை, காலையில் கோபம் இருந்தால் சாயந்தரத்துக்குள்ள மறக்க பாருங்க. கோபத்தை மறப்பதற்கு அல்லது மாற்றுவதற்கு வேறு வழிகளும் இருக்குது, மிக அழகான வழிகள் இருக்குது. நீதிமொழிகள் 21:14 அந்தரங்கமாய் கொடுக்கப்படுகிற வெகுமதி கோபத்தை தணிக்குமா? இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அந்தரங்கமாய் கொடுக்கப்படுகிற வெகுமதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். கொடுக்கப்படுற வெகுமதி இருந்துச்சுன்னா அங்கே கோபம் என்ன செய்யாது? இருக்காது. பொறுமையோடு டீல் பண்ணிங்கன்னா அந்த கோபத்தை மேற்கொள்ளலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத அந்த தன்மையை எனக்கு கொடுங்க. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா செலவழிக்கணும், இல்லாட்டா வராது. வருகிற காலம் கிறிஸ்மஸ் காலம். எனக்கு 2 சபை உண்டு பார்வையற்ற மக்கள், மதுரையிலையும் 1 சபை இருக்குது, திருநெல்வேலியும் உண்டு. அவங்க 2 சபையிலும் நன்மைகளை செய்ய வேண்டும். அவளுக்கு ஏதாவது துணிமணிகளை, ஊன்றுகோலை, நல்ல உணவு கொடுப்பதற்கென்று கர்த்தர் பலரை எழுப்பினதுக்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் எத்தனையோ கட்டுமான பணி பாதியிலே நிற்குது, அதெல்லாம் தொடர்ந்து நடக்க உங்களுடைய ஜபத்தில் வைங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி விரதம் தொடர்பு கொள்வது? இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கே டிஸ்பிளேயில் காட்டப்படுற 2 ஃபோன் நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, எல்லாம் ஜிபே எல்லாம் உண்டு. இல்லை, என்கிட்ட கேளுங்க. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். ஏன்னா காலையில் நான் பிரசங்கத்துக்கு போயிடுறதுனால நீங்கள் காலை கூடும்போது உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. 10 மணிக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னா தாராளம் உங்களுக்கு எடுத்து ஜபத்துக்கு பதில் சொல்லுவேன், ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே. கோபம் என்கிற ஒரு குணத்தை குறித்து நாங்கள் அதிகமாய் தியானித்தோம். இந்த கோபத்தை விட்டுவிட என் தேவனிடத்தில் சாந்தத்தை கற்றுக்கொள்ள என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021 36431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.